வணக்கம். செங்கதிர் செய்திகளுக்காக சக்தி சாதனா. திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. அதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகளிலிருந்து விலகி 100 பேர் திமுகவில் எம்எல்ஏ முன்னிலையில் இணைந்தனர். தொட்டியம் பிடாரமங்கலத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான துவக்க விழா நடைபெற்றது. அப்போது மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 100 பேர் திமுகவில் இணைந்தனர். விழாவில் முசிறி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி தியாகராஜன் கலந்து கொண்டு வளர்ச்சி திட்ட பணிகளை துவக்கி வைத்தார். அப்போது பிடாரமங்கலத்தில் 21 லட்சம் மதிப்பில் அங்கன்வாடி மைய கட்டிடமும், தேவர் மலையில் 6.5 லட்சம் மதிப்பீட்டில் ஓவர் டேங்க், 17 லட்சம் மதிப்பீட்டில் சுற்று சுவருடன் கூடிய இடுகாடு, குளத்துப்பாளையத்தில் 4 லட்சம் மதிப்பில் ஃபேவர் பிளாக் ரோடு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் துவங்கப்பட்டது. மேலும் இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, புதிய குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கான ஆணையினை பயனாளிகளுக்கு வழங்கிய முசிறி தொகுதி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் பேசும்போது, முசிறி தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்றி தரப்படும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தோர் 100 பேர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் தங்கவேல், திருஞானம் நிர்வாகிகள் ராஜேஷ், காட்டுப்புத்தூர் நகர செயலாளர் கங்கா மனோகரன், ஒன்றிய துணைத் தலைவர் சத்தியமூர்த்தி, ஊராட்சி மன்ற தலைவர் மாரியம்மை கதிர்வேல், துணைத் தலைவர் பிரியா, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ரேவதி கிருஷ்ணவேணி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனா்.